ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ஹிந்து இஸ் நாட் மை ஐடென்டி, ஹிந்துவிசம் இஸ் நாட் மை ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, ஐம் ப்ரவுட் டு பி இன் இந்தியன், ஐம் ப்ரவுட் டு பி இன் ஹிந்து அப்படின்னு சொல்கிறவங்க சரி, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஹிந்து மதம் அப்படின்னா என்ன, ஹிந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன, அப்புறம் சைவம் வைணவம் அப்புறம் ஸ்மார்த்த பிராமணியம் அப்படிங்கிற இந்த சமயத்துக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படினால கொஞ்சம் எலாபரேட்டிவாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த புக்கில். என்ன புக் பார்த்திங்கன்னா, நான் ஹிந்துவில் நீங்கள் அப்படிங்கிற புக்கு தோ பரமசிவன் எழுதுனது. ஸோ இந்த புக்கை பற்றி தான் இந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஹிந்து அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி மீனிங் தான் பார்க்க போகிறோம். இந்து என்ற சொல் சிந்து நதிக்கு இந்த பக்கம் வாழ்ந்த மக்களை குறிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் யூஸ் பண்ண வேர்டு தான் வந்து ஹிந்து. எந்த ஒரு வேர்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ச்சொல் அப்படின்னு இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஜியோகிராஃபி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டு அந்த மொழியோட வார்த்தைகள். ஸோ அதுக்கு மீனிங் ஜியோ அப்படிங்கிறது எர்த்து. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எல்லா வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லாட்டின் இல்லாட்டி கிரீக் இந்த வேற்றும் நாட்டு மொழியுடைய வார்த்தைகளை வந்து கடன் வாங்கி இல்லாட்டி அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நிறைய வேர்டுக்கு வந்து ஒரு வேர் சொல் இருக்கும். அந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து எந்த ஒரு ரூட்டோ இல்லை மீனிங்கோ வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண வார்த்தை அப்படிங்கிறது தான். ஸோ சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற வந்து ஹிந்துலா அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படி தான் எல்லாருமே வந்து ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா வேதாஸ்லையோ உபநிஷத்துலேயோ இல்லை பழைய இலக்கியங்களில் இதிகாசங்கள் இதில் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையோட மீனிங்கோ இல்லாட்டி அது ரெஃபரன்ஸ் வந்து எதுலேயுமே இருக்காது. ஈவன் சங்கராச்சாரிய எழுதின தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற அந்த புக்கு 7 set of volumes பார்த்திங்கன்னா வெள்ளக்காரர் நமக்கு ஹிந்து அப்படிங்கிற பேர் வச்சாலும் நம்ம பொழைச்சோம் அப்படிங்கிற மாதிரி கூட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். ஹிந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ரூட் இல்லாட்டி மீனிங் இல்லை அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ ஹூ இஸ் ஹிந்து அப்படிங்கிற வந்து எதில் இந்த ரெஃபரன்ஸாக வருது பார்த்திங்கன்னா, அதாவது யார் நம்ம ஹிந்துக்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அப்படிங்கிற அந்த ஆக்ட்லேருந்து வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் வந்து கிறிஸ்டின் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி ஜூஸ் இல்லையோ அவங்களாம் ஹிந்துஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. ஸோ ஹிந்து அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு சொல் தானே தவிர ரிலீஜியஸ் அட்ரன்ஸ் வேர்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமயம் சார்புடைய சொல் இல்லை அப்படின்னு. இப்போ கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் சார்ந்தது, ஒரு ரிலீஜன் சார்ந்தது. பட் ஹிந்து அப்படிங்கிறது ரிலீஜன் சார்ந்தது கிடையாது, ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற சொல் அப்படிங்கிறது தான். ஸோ மதம் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மதத்துக்கு ஒரு மதம் அப்படின்னா இது மூணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு முதற்கடவுள், ஒரு பர்டிகுலர் காட் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் ஆகமம், ட்ரெடிஷன் வகையான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். அப்புறம் குறிப்பிட்ட வழிபாடு, அதாவது வர்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுள் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஆகமம் ட்ரெடிஷன் இருக்கும், ஒரு வர்ஷிப் இருக்கும். பட் ஹிந்து மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலெக்டிவ் ஆஃப் ஆல் சமயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல சமயங்கள் சார்ந்ததாக ஹிந்துசம் அப்படின்னு தவிர ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிக்கான ஒரு ரிலீஜன் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சைவம் வைணவம் இந்த மாதிரி மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுள் இருப்பாங்க. சைவம் அப்படின்னா சிவனும் சரி, வைணவம் அப்படின்னா பெருமாள் இல்லை திருமால். அப்புறம் ஒவ்வொரு கோயிலுக்கும் சைவ கோயிலுக்கு வந்து ஒரு ஆகமம் இருக்கும், ஒரு வர்ஷிப் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைவம் வைணவத்தை நீங்கள் மதம்னு சொல்லாங்க தவிர ஹிந்துசம் அப்படிங்கிறது மதமே கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த சமயம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஹிந்து அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பாசிட்டிவ் டெஃபினேஷனுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ சைவம் வைணவம் இப்படிங்கிற மதங்கள் இருந்திருக்கே தவிர ஹிந்துசம் அப்படிங்கிற ஒரு மதம் வந்து கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோக ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த புக்கில் அவர் ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த காலத்தில் வந்து ஹிந்துசம் அப்படிங்கிறது அதாவது பிராமணிசம், வேதிக் பிராமின்ஸ், வேதிக் பீரியட் அப்படிங்கிறத வந்துட்டு இருந்திருக்கு, வேதிக் ரிலிஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து சைவம் வைணவம் ஸ்மார்த்த பிராமணம் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்த்த பிராமின்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா, இவங்க பார்த்தீங்கன்னா வேதத்தை மட்டுமே நம்புறவங்க. ஸோ அவங்களுக்கு வேதம் தான் கடவுள், வேதம் தான் எல்லாமே. ஸோ அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட கடவுள் வழிபாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தத்துவ நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட கடவுள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ கோயில் வந்து இவங்க வேதத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதுவும் கருவிலை சொல்ல மாட்டாங்க. கோயில் கருவலுக்குள்ளே வந்து அவங்க வேதம் சொல்ல மாட்டாங்க. கோயில் இருக்கிற இடைக்கழி மண்டபம் தாண்டி இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் அவங்க வேதம் ஓதுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேதம் தான் வந்து கடவுள், வேதம் தான் எல்லாமே. கோயில் வந்து வேதம் ஓதுறவங்க, அதுவும் கோயில் கருவலுக்குள்ளே வேதம் ஓதவே மாட்டாங்க. ஸோ இந்த வேத பார்ப்பனர்களும் கோயில் அர்ச்சனை சொல்கிற பார்ப்பனர்களும் வேறு. ஏன் ஸ்மார்த்த பிராமணர்களை பற்றி தனியாக இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சங்கராச்சாரியர் வந்து ஒரு ஸ்மார்த்த பிராமணர். ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு ஹிந்து இல்லாட்டி அவர் வந்து வைணவம் சைவம் அந்த மாதிரி சமயம் சார்ந்த ஒரு ஆள் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் அவர் பார்த்தீங்கன்னா ஹீஸ் எக்ஸ்க்ளூசிவ், அதாவது அவர் பார்த்திங்கன்னா ஸ்மார்த்த பிராமணியம் சார்ந்தவங்க, அவர் சைவத்துக்குள்ளேயும் வைணவத்துக்குள்ளேயும் வரவே மாட்டார். அவங்கள பொறுத்த வரைக்கும் வேதம் தான் கடவுள், அவங்களுக்கு தனிப்பட்ட கடவுள் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுபோக தானே கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லக்கூடியவங்க, அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய சித்தாந்தம் கொண்டவங்க தான் ஸ்மார்த்த பிராமணர்கள். அவங்களை கோயிலுக்குள்ளே போகிறதான் சும்மா ஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருநீர்லாம் பூசிக்குவாங்க, அதே மாதிரி மற்ற பூசாரிங்க மாதிரி திருநீர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீட்டு இல்லாட்டி தமிழ் மொழிங்கிறது கூட தீட்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
அவருடைய கையெழுத்தை பார்த்தீங்கன்னா நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் அவங்க போகவே மாட்டாங்க. இதனாலே வைஷ்ணவத்துக்கும் வைணவத்துக்கும் ஸ்மார்த்த பிராமணத்துலேயே நிறைய ஒரு வகையான கான்ஃப்ளிக்ட் சண்டைகள் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி தான் நடக்கும். ஆனால் ஆகமும் கோயில் வழிபாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த பிராமணத்துக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்க வந்து வழிபாடும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு முன்னாடி சொன்ன அந்த ட்ரெடிஷனோ இல்லாட்டி அந்த ஒர்ஷிப் அந்த ஆகம் அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே வெறும் வேதம் மட்டும்தான். காமகோடி பீடம் பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு இந்த புக்கில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமகோடி பீடம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசி ராஜகோபால் வர்மா அப்படிங்கிற ஒரு புக்கும் சங்கராச்சாரிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு குடுமியாமலை சங்கரன் அப்படிங்கிற புக்கும் எழுதியிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எழுதணும் வந்து ஒரு பிராமணன். ஸோ இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. அதாவது சிங்கேரி அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுடைய மூலமடம். இவங்களுடைய கிளை வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்துட்டு கும்பகோணத்தில் இருந்திருக்கு. ஸோ 17th century அப்புறம் சில காரணங்கள்னால கும்பகோணத்துலேருந்து காஞ்சிக்கு வந்தாங்க. காஞ்சிக்கு வந்தோடனே அங்கே காமாட்சிமன் கோயில் வந்து அக்வயர் பண்ணாங்க. அக்வயர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த காஞ்சி காமாட்சிமன் கோயிலுங்கிற பேர் வந்து காமக்கோட்டமாக மாறிச்சு. அதுதான் காமக்கோடி பீடமாக மாறிச்சு. காஞ்சி காமக்கோடி பீடம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காஞ்சி காமாட்சிமன் கோயிலுடைய ஃபஸ்ட்டு ஆரிஜின் நேம் தான் அது அப்படிங்கிற மாதிரி இதில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த மடாதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் பேசுறவங்க கிடையாது, தெலுங்கு கன்னடம் பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கும் தமிழ் மொழிக்கும் சரி தமிழ் கோயில்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இவங்க அங்கேருந்து வந்த ஒரு ஃபாரினர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஆகமங்கிறது முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கோயில் பூஜை செய்கிற முறையும் சரி அதை வழிநடத்துகிற முறை தான் வந்துட்டு ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொகுப்பை தான் ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் இருக்கிற எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஆகம வழிபடி தான் நடந்துட்டுருக்கு. சைவ நெறி வைணவ நெறி அப்புறம் சைவன் சிவன் டெம்பிள்ஸும் சரி பெருமாள் கோயிலும் பார்த்தீங்கன்னா ஆகம நெறிப்படி நடந்துட்டுருக்கு. இந்த ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது மாதிரி தோப்பாரம் வந்து புக்கில் சொல்லியிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்துட்டு கோயில் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது, அப்படி ஒரு நிறுவனமே கிடையாது. இந்திரன் வருணன் அப்புறம் அக்னி மாத்ரு இந்த மாதிரி வேதத்துடைய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச தெய்வங்கள் பஞ்சபூத தெய்வங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேள்வி சாலைகள் மாதிரி தான் இருந்திருக்கே தவிர ஒரு கடவுள் ஒரு ஆகம வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. ஸோ ஆகம விதிப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லா கோயிலும் நடந்ததே தவிர இந்த இந்து மத நெறி அப்படிங்கிற மாதிரியோ இல்லை இந்த வேத நெறி மாதிரியோ வந்துட்டு எந்த ஒரு அந்த வழிமுறையில் வந்துட்டு எந்த கோயிலும் வந்து நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து தீட்டான மொழி அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை ஸ்மார்த்த பிராமணர் பொறுத்த வரைக்கும். ஸோ காஞ்சி மடத்துலேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இந்துக்களையும் ஒன்றா சேர்த்தணும் அப்படிங்கிறக்காக சில நாடகங்கள்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது திருப்பாவை திருவம்பாவை அப்படிங்கிற ரெண்டு நூலை வச்சு மாநாடு நடத்திருக்காங்க. திருப்பாவை அப்படிங்கிறது ஆண்டாள் பாடிய நூல், திருவம்பாவை அப்படிங்கிறது மாணிக் வாசகர் நூல். ரெண்டுமே வந்துட்டு பியூர் தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ் இல்லாட்டி பக்தி நூல் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் இவங்களுக்கு எப்படி சம்மந்தமாகும் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய குவஷனாக இருக்குது. தமிழ் தீட்டு மொழி அப்படின்னா தமிழ் சார்ந்த பக்தி இலக்கிய நூலை வந்து எப்படி இவங்க மாநாடு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி குவஷன் கூட வரலாம். இன்னொன்று பூஜை நேரத்தில் வந்து இவங்க வந்து தமிழ் வந்து பேசக்கூடாது சொல்லிட்டு இவங்களுக்கு தனி ரூலே இருக்குது. இவங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் மொழி தீட்டு மொழி அப்படிங்கிறது வந்து இது மூலமாகவே நிரூபணமாயிருது. பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவ ஸ்காலர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து இவங்க நடத்துகிற மாநாடுக்கெல்லாம் நான் வந்து கலந்துக்க மாட்டேன். யார் ஒரு வைணவர் வந்து ஸ்மார்த்த பிராமணரில் பார்த்து சொல்கிறாரு. அதாவது திருப்பாவை பேசுகிற ஆன்மீக தகுதி உங்களுக்கு கிடையாது, நீங்கள் நடத்துகிற இந்த திருப்பாவை மாநாடு தான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா வைணவத்துக்கும் ஸ்மார்த்த பிராமணியத்துக்கும் உடலில் நிறைய தகராறு இல்லாட்டி ஒரு கான்ஃப்ளிக்டில் இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கருவறையில் வந்து தமிழ் பாடல் தான் அந்த காலத்துலேயே பாடப்பட்டிருக்கு. திருவரங்கம் பெருமாள் கோயிலையும் சரி சிதம்பரம் கோயிலையும் சரி இன்றைக்கி வந்து ஆழ்வார் பாசுரங்கள் அப்புறம் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி தமிழ் பக்தி இலக்கியங்கள் பாடல் தான் பாடப்பட்டிருக்கு. வேதங்கள் வந்து பாடப்படல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அர்ச்சனை தான் நடந்திருக்கு, கோயில் கருவறைகளை நடக்கலாமே அர்ச்சனை பாடல் அது வந்து வேத பாடல் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்மார்த்த பிராமணருக்கு தான் வேதம் அப்படிங்கிற அந்த முக்கியமான பாயிண்ட்டை தவிர தமிழ் சொல்லும் இல்லை தமிழ் பாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சைவ சமயங்களும் சரி வைணவ சமயங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழ் சொல்ல பார்த்தீங்கன்னா போற்றி பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி தொல்காப்பியருடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பரவுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது கடவுளை பாராட்டி வணங்குதல் வந்துட்டு பரவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போற்றி பாடல் இல்லாட்டி பரவுதல் அப்படிங்கிறத வந்துட்டு கோயில் கருவிகளை நடந்த அந்த தமிழ் பாடல்கள் பின்னாடி இருக்கிற அந்த ரீசன் அப்படி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் திருவாசகங்களில் பார்த்தீங்கன்னா ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட வருது, நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம். ஸோ அப்பிருந்தே வந்து ஸ்மார்த்த பிராமணர்களுக்கும் சரி சைவர்களுக்கும் இல்லாட்டி வைணவர்களுக்கும் வந்து ஆகாத மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. சைவத்தில் பார்த்தீங்கன்னா நந்தனார் ஒரு அன்டச்சபிள், அவர் வந்து ஜோதியாக தான் வந்துட்டு சிதம்பர கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் வைணவத்தில் பார்த்திங்கன்னா திருப்பாணார்வார் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த 12 சைன்ஸ் சொல்லலாம். அதாவது இவர் வந்து பாணார் குலத்தை சார்ந்த ஒருத்தர். திருப்பாணார்வார் வந்துட்டு 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். ஸோ இவர் வந்து தோளில் தூக்கிட்டு திருவரங்கம் கோயிலுக்குள்ளே வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரலாறு இருக்குது. ஸோ ஈவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வைணவர்கள்ட்ட வந்து நீங்கள் பிராமினா இல்லை வைணவராக கேட்டிங்கன்னா அவங்க வந்து வைணவர்கள் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இவர் ரெஃபரன்ஸாக வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த தொண்டரடி பொடியாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வாரும் சரி அவரும் ஒன் ஆஃப் த 12 சயின்ஸ் தான். அவர் வந்துட்டு ஒரு நல்ல வைணவன் வந்துட்டு பிராமணனாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ராமானுஜர் தாத்தாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவ ஸ்காலரும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியர் வந்து வர்ணாசம்
சாசன தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குளிக்கிற துறையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்துறை தான் இருக்குமே தவிர அங்கே போய் வைணவர்களை குளிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ வைணவம் வந்து சாதிக்கு எதிராகவும் சமஸ்கிருதத்துக்கு எதிராக வந்துட்டு ஒரு காலத்திலேருந்து கழக குரல் வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட இவர் அந்த புக்கில் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வைணவம் சைவம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வைணவம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு கேஸ்ட் சிஸ்டம்க்கு எகேன்ஸ்டாக வந்துட்டு கொஞ்சம் குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோம். பட் ஒரு மைல்டு லெவலில் தான் இருக்கு, அதாவது ரொம்ப ஒரு வீரியமான ஒரு எஃபெக்டிவான இதாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. உதாரணத்துக்கு ராமானுஜரே வந்துட்டு ஒரு சாதி எதிர்ப்பு குரலாக இருந்தவர் தான், பட் இன்றைக்கி வந்து அவர் ஒரு மத அடையாளமாக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த தீட்சை அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லியிருக்காரு. சங்கராச்சாரியை வந்துட்டு ஸ்மார்த்த பிராமணர் தான் வந்துட்டு தீட்சை கொடுக்க முடியும். அதே மாதிரி சைவ மடத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பால் சைவ சமயம் சார்ந்தவர்கள் தான் வந்துட்டு தீட்சை கொடுப்பாங்க. ஆனால் வைணவம் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து தீட்சை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்காரு. ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து வைணவ தீட்சை பெற்று வைணவராக முடியும், எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிடணும், இந்த தாரா மனப்பாமை வந்துட்டு வைணவத்துக்கு இருந்து ஆனால் சைவத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஹிந்து அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த புக்கில் இது போக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. காஞ்சி மடம், அப்புறம் இந்த சைவம் வைணவம், இது போக நிறைய சின்ன புக்காக இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.